மகத் என்ற கேரக்டர் இந்த நிகழ்ச்சியில அவரை பாக்குறவங்க எப்படி இருக்காங்கன்னு போது கோபத்துல இருக்காங்க. இவர் காமெடி பேசும் மாதிரி ஜாலியா சிரிச்சு சிரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, இது என்ன கால சுத்திட்டு ஒன்னு ஓடி வந்துகிட்டு இருக்கேன்னு பார்த்தா அன்னைக்கு தெரியும் சென்ட்ராயன் வந்து நிக்கிறது. ஒத்துமையாது உங்களை மாதிரி தான் கிட்டத்தட்ட சென்ட்ராயின் கூட அவர் எப்பவுமே கோபப்படுறது இல்லை, கோபப்பட்டாலும் அது மாறி அதை வெளிப்படுத்தாம ஒரு மாதிரி போயிடுவார். அது என்ன அவர் இல்லை இல்லை, நான் வரும்போது ஒன்று சொல்லிட்டு வந்தேன், தம்பி இப்போ எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தரை நாமினேஷன் பண்ணிக்கிறாங்க, ஏன் தெரியுமா என்ன, ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் போட்டியாளராக நினச்சிருக்காங்க, உன்னுடைய திறமைகள் இப்படி இருக்குது, ஸோ நீ என் காம்படிஷனாக இருந்தால் எனக்கு சங்கடமாக இருக்கும்னு உடனே நாமினேஷன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை அதே மாதிரி எலிமினேட் பண்ணுறதுக்கு நாமினேஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் பண்ணும்பொழுது நீ ஒரு காமெடி பேசும் மாதிரி ஜாலியாக சிரிச்சு கிரிச்சு ஓடிக்கிட்டு இருக்க, உண்மையில் யாருக்கும் கோபம் இல்லை, ஆனால் ஆட்கள் குறைய குறைய இது என்ன கால சுற்றிட்டு ஒன்று ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அன்னைக்கு தெரியும் சென்ட்ராயன் வந்து நிற்கிறது. அப்போ திடுப்புன்னு வந்து நிற்கும்போது அத்தனை பேர் காம்படிஷனில் உன்னால் சமாளிக்க முடியாது, கண்டிப்பாக அன்றைக்கி நாமினேட் பண்ணும்போது நீ ஹெல்மெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போத்துலேருந்து உனக்குன்னு தனி கேரக்டரை நீ வச்சுக்கோ, உன்னுடைய உள்ளத்தில் என்ன இருக்கோ மறைச்சி வைக்காத, சும்மாவே சிரிச்சுட்டு ஓடுறது சும்மாவே இது பண்ணுறதெல்லாம் மறந்துடு, நீ வந்து உள்ளே இருக்கிறத கொஞ்சம் நடிக்கிறத விட்டுடு. ஏன்னா நீ ஒரு வில்லனாக கதாபாத்திரத்தில் பண்ணியிருக்க, காமெடியாக பண்ணியிருக்கன்னா இருந்தாலும் உன்னுடைய புத்தி கூர்மை என்னன்றது இங்கே நீ காட்டினாதான் நாளைக்கு வெளி உலகம் செல்லும்பொழுது உன்னை மக்கள் வந்து நேசிப்பாங்க. என்ன நேசிப்பாங்க, ஓ இந்த மாதிரி கேரக்டர் உள்ளே போய் இப்படி இருக்குது, பொன்னம்பளப்போ நீங்கள் பார்க்குறீங்க உள்ளே போய் இருக்கும்போது நான் நேச்சுரல் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு மாறுபட்ட ஒரு கோணத்தில் தெரியுது. அந்த மாதிரி நீ உன்னுடைய நேச்சுரலை நீ பண்ணும்போது மக்களுக்கு உன்னுடைய சுயரூபம் தெரிய வரும். நீ நல்லவனா கெட்டவனா எப்படிப்பட்டவன் மனசு இலகுனவனா இல்லை சொந்தமாகவே காமெடியாக தான் பேசக்கூடிய ஆளா என்னன்னு தெரியும். இப்போ இவ்வளோ பேசிட்டு அன்னைக்கு திடீர்னுடா தடா தாள் போட்டான்ட்டு பாச்சு சண்டாச்சுனா ரத்த கலர் ஓடும் அப்படின்னோடனே ரத்த ஆரம் எப்படி ஓடும் திடீர்னு எப்படி நீ ஏன் முடிவு பண்ண முடியும். அப்போது இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருக்கேன் காமெடி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கியா, வேண்டாம் நீ நீயாக இரு, உனக்கு உள்ள தனித்திறமை வெளிப்படுத்து, அப்போ தான் ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு தெரியும். நாமினேட் பண்ணும்போது இவரை நாமினேட் பண்ணிட்டாங்களா ஐயோ முடியாது முடியாது அவருக்கு நல்ல ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு உனக்கு எல்லோரும் வந்து இது பண்ணுவாங்க, வெளியே வெளியே வர விடாமல் உனக்கு ஓட்ஸ் நிறைய போடுவாங்க, அதனால் அதை கற்றுக்கப்பான்னு சொல்லிட்டு வந்தேன். அது பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவருடைய ஆட்டிடியூட் அவர் நடந்துக்கிற விதம் இதெல்லாம் வந்து பாதி சிம்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். எப்படி என்ன ரியாக்ஷன் மிஸ் பண்ணவே முடியல, பாதி சிம்பு நீங்கள் எப்படி சிம்புன்னு அப்படியா இருக்காரு, நீங்கள் முடிவு எடுத்துருக்கீங்க தப்பு. குரல் கிட்டத்தட்ட அவரை மாதிரி இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, ஒரு 60% குரல் அவரை மாதிரி இருக்குது. அவர் கிட்டத்தட்ட கோபத்தில் வந்து முன்னோடியாக இருந்து வரும்பொழுதே வரும்பொழுது தெரியல, வந்த பிறகு என்கிட்டையும் வந்து கோபப்பட்டார், திரும்பிக்கிட்டு என்னை பற்றி திட்ட ஆரம்பித்தார், அன்றைக்கி அவங்க லவ்வரை பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப கோபப்பட்டார். அது எல்லாமே செஞ்சது அவர் நன்மைக்காகத்தான வழியாக அவர் கிண்டல் பண்ணி வேதனைப்படுத்தணும் இல்லை, அந்த டாஸ்க்கை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன டாஸ்க்குனால் இமிட்டேட் பண்ணுறது, உங்களை மாதிரி பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் பொன்னம்பளம்னா பொன்னம்பளம் மாதிரி பண்ணுறது முக்கியம் இல்லை, எதுலேயுமே ஒரு வித்தியாசம் இருக்கணும்னு நான் நினைக்கிறவன். ஸோ நான் எடுத்துக்கிட்ட கேரக்டர் மகத்துடைய கேரக்டர், மகத் என்ற கேரக்டர் இந்த நிகழ்ச்சியில் அவரை பார்க்குறவங்க எப்படி இருக்காங்கன்னும் போது கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா அவர் அப்பப்போ கோவப்படுறாரு, எது எது கோவப்படணும்னு தெரியாமல் கோவப்பட்டு இருக்கும்போது என்னுடைய யோசனை நான் உள்ளே போனது வேறு ஒரு விளையாட்டுத்தனமாக போயிருந்தாலும் எல்லாரையும் பார்க்கும்பொழுது என்னோடய குழந்தைகள் மாதிரி தெரியுது, அவங்கவுங்க குற்ற உணர்வுகளை வெளிப்படுத்தணும், அவங்க செய்கிறத நியாயம் இல்லைன்னு சொல்லி தெளிவுபடுத்தணும், அவங்க திருத்தத்துக்கு உண்டான எல்லா வாய்ப்பு கொடுக்கணுன்றது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உள்ளே யார் என்ன ஸ்க்ரூ பண்ணாங்க நான் பார்க்கல, என்ன பொண்ணம்பளை வந்து உன் லவ்வரை பற்றி உன் பர்சனலை பற்றி பேசுகிறாரு நீ பேசாமல் இருக்கிறிய, அவரை கண்டிக்க மாட்டியா என்ன அவர் என்ன ஆகும்னு சொல்லி சொல்லிவிட்டாங்க. அவருக்கு அதுதான் ஒரு பெரிய குறை, என்னென்னா நாம் என்ன செய்கிறோம் என்பதை உணராமல் அடுத்தவர்கள் நம்மளை என்ன சொல்லி அனுப்புகிறாருன்றது மட்டும் அந்த தருணத்தில் மாறிட்டு என்ன பண்ணுறாரு, என்னையே எதிர்க்க வந்துட்டார், வந்துட்டு நேராக என்கிட்ட சண்டை போட முடியாமல்
இதெல்லாம் என் குடும்பத்தை பற்றியில் என்னை பேசுறதுக்கு யாருக்கு அருகதில்லை. ஐயோ என்னார், அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் செய்ததே அவருடைய நன்மைக்காகத்தானே, அவருடைய நல்ல ஒரு குணம் திருந்தணுன்றதுக்காகத்தானே. இந்த கோபத்தை ஒரு ஒரு மனிதனுக்கு அதிகமான ஒரு நஷ்டம் எது தெரியுமா? கோபம். அந்த கோபம் வந்து எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கோபம் வந்து அந்த மனிதனை அழிச்சிடும். அந்த வகையில் இவருக்கு நல்லது செய்ய போய் வேற யாரோ ஸ்க்ரூ பண்ணி இப்படி ஆகிட்டாங்க சொல்லிட்டு டக்குன்னு அவனை அடைச்சி கொண்டு வந்து, என்னடா பேசுகிற, இதில் என்ன எனக்கு உனக்கும் 10% லாபம் கிடைக்க போகுது? இந்த டாஸ்கில் வின் பண்ணி நான் போகிறதுக்கு இல்லை, நான் இந்த வாரம் போகிறது நான் ரெடியாக இருக்கேன், நான் உன்ன மாதிரி நீ போட்டிக்கு நின்று ஜெயிக்கிறதுக்கு வரல. எப்போ இதில் வந்து எல்லோரும் என் மேலே பாசம் காட்டினீங்க அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு, உங்களாம் விட்டு கொடுத்துட்டு போகணுன்னு தான். இதில் வந்து எனக்கு எப்போ எந்த நேரத்தில் போனாலும் எனக்கு மனசு கஷ்டம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்க, அடுத்தவன் சொல்கிறத கேட்காத, அடுத்தவன் சொல்கிறத பண்ணாத, உன் மனசில் என்ன தோணுது யார் என்ன செய்கிறாங்கன்றது நீ முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சொன்ன. நான் தான்டா சொன்னேன், ஏன் உள்ள சுற்றி குத்தி பேசுகிற? நான் சொல்கிறேன், நீ என்ன பாரு, நான் எதுக்கு சொன்னேன் ஏன் சொன்னு சொல்லி உன்னை உன்னுடைய புத்தி கூர்மையை நீ வந்து யோசிக்கணும். அண்ணன் எதுக்கு சொன்னார் தெரிஞ்சால் தான் உனக்கு புரியும், அது இல்லாமல் நீ எப்படி பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னவன்னு தான் யோசிச்சு பார்த்தான். குபு ஐ லவ் யூனா யார்கிட்ட சொன்னேன், ஏன் மூஞ்ச வச்சுக்கிட்டா சொன்னேன், இங்கே இருக்க ஃபோட்டோவை படுறா, இப்போ நான் மகத்ரா, இந்த மகத்து பூபு ஐ லவ்யூ சொல்லக்கூடாதா அண்ணன்? அப்போ தான் யோசிச்சான், பூபு ஐ லவ்யூன்னு சொல்ல தகுதி யாருக்கு? மகத்துக்கு தாண்டா இருக்கு, நீ மகத்துடா இங்கே, என்னடா நீ பண்ணுறன்னு அப்புறம் தான் யோசித்தான். ஆமாம் சொன்ன பிறகு அன்னையிலேருந்து கோவப்படுறத நிப்பாட்டிட்டாப்ல. இப்போ வந்து ஜனனி, அப்புறம் யாஷிகா, டேனி, மும்தாஸ் ஒரு நாலு பேரும் ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற மக்களோட மைண்டில் பதிவாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அதில் யார் வின் பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்றதை நம்ம சொல்லக்கூடாது, அது ஃபைனல் தான் அவங்களுக்கு தெரிய போகணும்னு வச்சுக்கிட்டேன். இந்த நாலு பேரில் யார் வந்து எல்லாத்தையுமே எல்லா விஷயத்தையுமே கிராஸ் பண்ணிட்டு வருவாங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும்? இல்லை, இப்போ ஜனங்களுடைய மனசு வந்து தான் நீங்கள் என்ன ஸ்கோர் பண்ணுறது அவங்களுடைய, அதாவது என்ன தான் திறமை படைத்தவன் இருந்தாலும் இலகிய மனதிற்கு தான் மக்கள் வழிவிடுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. எதுக்காக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு நிகழ்ச்சியில் வந்து பந்தயம், இது போட்டி, இந்த போட்டியில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஒவ்வொரு டாஸ்கில் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தனி தன்மையை காட்ட போகிறாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு லைன் இருக்குது. இப்போ ரித்விகான்னு சொன்னால் அவங்களுடைய தன்மை வந்து தனித்தன்மை, எதுந்தாலும் போராடக்கூடிய ஒரு பெண் அது. அது மாதிரி இந்த பெண் இருக்க முடியாது. யார் நம்ம ஐஸ்வர்யா, ஜனனி சண்டைனாலும் ஓரம் கட்டிக்கும், ஆனால் அதனுடைய அழகும் அதனுடைய பொறுமையும் பார்க்கும்போது பார்க்குறதையே பாவமாக இருக்கும். ஸோ அந்த ஒரு கேரக்டர் முகம் பார்க்கும்போது டக்குன்னு பார்த்து ஐயோ பாவமாக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு பிள்ளை இருக்குது டக்குன்னு வரும். எதனால் அந்த குழந்தை தா பூப்புனாலும் நம்மளுக்கு என்ன வரும், ஒரு டக்குன்னு ஒரு இலகின மனசு எல்லாருக்கும் வந்துடும். அந்த மாதிரி அது கேரக்டர் அப்படி போய்கிட்டு இருக்கு. டேனியல் அப்படின்னா அவருக்கு வந்து இயற்கையாகவே வந்து அவருக்கு அமைஞ்ச எல்லா விஷயமே வந்து ஒரு பொது இடத்துல போராடுறது, பொது இடத்துல இது பண்ணுறது, குரூப் ஆஃப் கிங். அவர் ஒரு குரூப்பாக இருந்தால் முதல்ல வர்றதுக்கு அவருக்கு உண்டான தகுதி கண்டிப்பாக இருக்கும். அப்படியே இருந்திருந்து பழக்கமானதில் உள்ளே வரும்போது கூட ஒரு குரூப் தான் செட் பண்ணி அவர் பழகினார் வழியாக, ஒரு தனி மனிதனாக தனி தன்மையாக இன்னை வரைக்கும் வரல. அது நான் நோட் பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில் அதையும் அவர்கிட்ட சொன்னேன், தம்பி நீ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி முதல்ல வந்து ஒரு நிகழ்ச்சியெலாம் அவர் டாஸ்க் கொடுத்தா டக்குன்னு போடுற, வேண்டாம் அடுத்தவங்களை விட்டு கொடுத்து, எல்லாரையும் சொல்லு, உனக்கு அறிவு இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், உனக்கு திறமை இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நீ அதை கொஞ்சம் அப்படி வச்சுட்டு நீங்கள் என்னென்ன ஐடியா கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்லும்பொழுது, இதை விட நான் இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா, இப்படி பண்ணால் எப்படி அப்படின்போது நாலு பேரும் உனக்கு முன்பக்கம் நிற்பாங்க. ஆனால் எடுத்தவன் என்ன பண்ணுறேன், ஆ எல்லோரும் இருங்க நான் சொல்கிற மாதிரி கேளுங்க, நீ இப்படி போ, நீ இப்படி போ, அப்படி போனோன்னு அங்கே வந்தவங்க யாருக்கும் யாரும் நிகரும் இல்லை, யாருக்கு யாரும் குறைவும் இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நீ முந்திக்கிட்டு முந்திக்கிட்டு பண்ணும்போது நீ இந்த நேரத்தில் உனக்கு கரெக்டாக இருக்கும், ஆட்கள் குறைய குறைய நீ யாரை கும்பல் சேர்க்குறியோ அவங்களே உனக்கு எதிரி ஆகிடுவாங்க, அந்த நேரத்தில் உன்னால் ஜீரணிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் வரும்போது ஒரு குரூப் ஆஃப் ஒரு எல்லா மேட்டர்லையும் பார்த்துருக்கேன், ஒரு நிறைய நிகழ்ச்சியில் நடந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர், நல்ல திறமைசாலி, அதுதான் முக்கியம். அந்த திறமை என்னென்னா குரூப்லேயே இருந்திருந்து வந்தனால தனித்திறமையை இங்கே காட்டுறதுக்கு அவருக்கு ஈடுபடுத்தி கொள்ளலை அவர். அதுதான் எனக்கு சொன்ன, இப்போ வரும்போது அதை தான் நான் சொல்லிட்டு வந்தேன், நீ அது மாதிரி பண்ணுப்பான், ஏன்னா நீ கிளைமேக்ஸில் வரும்போது தனியால் தான் ஜெயிக்கணும், அங்கே குரூப் ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ அதனால் நீ வந்து ஒரு நாலு பேர் கடைசியில் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வரலாம், அது வரைக்கும் வரக்கூடிய ஒரு திறமை இருக்குது. ஆனால் நாலு பேர்னு வரும்பொழுது ஐஸ்வர்யா விட்டு தரமாட்டான், யாஷிகாவும் விட்டு தரமாட்டான், ரித்விகாவும் விட்டு தராது, ஜனனியும் விட்டு தராது, நீயும் விட்டு தரமாட்டேன். அன்றைக்கி இன்றைக்கி நீங்களாம் ஒத்துமையாக இருந்தவங்க அன்றைக்கி சண்டை போட்டுப்பீங்க, உங்களுக்குள்ள டெஃபினட்டாக கான்ட்ரவர்சி வரும். அதனால் ஆளாளுக்கு அவங்களோட திறமையை நோக்கி நீங்கள் படிக்கட்டியே வருது, அந்த படிக்கட்டில் ஏறுங்க, உங்களுக்கு உண்டான தனி ஏணியை நீங்களாக வச்சுக்கிட்டு போங்க. அப்போ என்ன ஆகுனா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுப்பீங்க, ஆஹா இவர் இவர் திறமையில் நல்லா போயிட்டுருக்காரு, இவர் இந்த திறமையில் போய்கிட்டு இருக்காருன்னு ஒருத்தர் ஒருத்தர் உள்ள இது ஆக முடியாது. ஏன்னா ஒத்துமை இருக்கணும் இல்லைன்னு சொல்லலை, குடும்பமாக இருக்கணும் வேண்டான்னு சொல்லலை, போட்டியாக இருக்கணும், பொறாமல் மட்டும் இல்லாமல் போனீங்கன்னா ஆளாளுக்கு உண்டான கரெக்டான தகுதி கண்டிப்பாக கிடைக்கும், வெற்றி பெறுவது நிச்சயம். இந்த அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்குன்றது யாராலையும் சொல்ல முடியாது, அது ஜனங்கள் நீங்கள் தான் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அதே மக்களாகி நீங்களும் முயற்சியை கைவிடாதீங்க, வாழ்க்கையில் முயன்றால்தான் எல்லாமே நடக்கும். இன்றைக்கி பலப்பட்ட தமிழர்கள் பல நாடுகளில் இருக்கிறாங்க, அத்தனை பேருமே அவருடைய முயற்சி இன்றைக்கி வெற்றி பெற்றதால் தான் இன்றைக்கி இந்த மனித சமுதாயம் முக்கியமாக தமிழர் இனம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருப்பது, அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்பதை இந்த நிகழ்ச்சியில் சொல்லிக்கொள்கிறேன். தேங்க்ஸ் சார், ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, முயற்சியை பற்றி கடைசியில் சூப்பராக சொன்னீங்க. தேங்க்யூ, நன்றி வணக்கம. நன்றி வணக்கம். என்னுடைய ரசிக பெருமக்களுக்கு கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றென்றும் இந்த பொன்னம்பத்தை வாழ வைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு கோடி புண்ணியம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஃபீலிங் இருந்தது, நம்மளை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்க. இட் வாஸ் அ பிளான்ட் அஃபேர். ஓகே, டேனியல் தான் பிளான் பண்ணார்.